இந்திய சமூகங்களில் மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நீட் தேர்வு பல்வேறு வடிவங்களில் பல்வேறு முறைமைகளில் மாறி வருவதை நாம் இப்போது காண முடிகின்றது. நீட் தேர்வு முழுமையாக அமல்படுத்த வேண்டுமென்று மத்திய மோடி அரசும் அதன் ஆளுமை கொண்ட கன்சர்வேட்டிவ் சிந்தனை என்று சொல்லக்கூடிய சித்தாந்த ரீதியான ஆளுமைகள் அவற்றை முறைப்படுத்த எண்ணுகிறார்கள். அதே நேரத்தில் நீட் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மிக மிக தாழ்த்தப்பட்ட மக்களின் வாழ்வில் எந்த மாறுதலையும் ஏற்படுத்தாது என்றும் இதன் மூலமாக பல லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் கல்வி கொள்ளைகளாக மாற்றப்படுகிறது என்கின்ற சிந்தனையும் மற்றொரு பக்கம் எழுந்திருக்கின்றது. இந்த நிலையில் அண்மையில் நீட் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாகவும் அது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்த நிலையில் நீட் இயக்குநரகம் அதனை சப்பை கட்டு கட்டி மறுத்ததையும் நாம் பார்க்க முடிந்தது. 1563 கருணை மார்க்குகளை நீட் அளித்தது என்னவென்ற கேள்வியை நீதிமன்றம் எழுப்பியது. அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நீட் சென்டரின் மூலமாக பல்வேறு மாணவர்கள் முதல் தரமான மதிப்பெடுத்தது எப்படி என்ற கேள்வியும் எழுந்தது. 720 என்கின்ற மார்க்கை அதிகமான மாணவர்கள் எப்படி பெற்றார்கள் என்ற கேள்வியும் எழுகின்றது. எல்லா நேரங்களிலும் இதுபோன்ற கடும் மோசடியில் நீட் தேர்வுகள் நடைபெற்று வருவது அம்பலத்துக்கு வந்துள்ளது. தமிழ்நாடு மட்டும் எதிர்ப்பு இதற்காக தெரிவிக்கவில்லை. தென்மாநிலங்கள் அனைத்தும் கேரளா, கர்நாடகா மற்றும் தெலுங்கானா, மகாராஷ்டிரா, அதே சமயம் மேற்கு வங்கம், ஒரிசா என்று எல்லா மாநிலங்களிலும் நீட் எதிர்ப்பு பிரச்சாரம் தற்போது உருவெடுத்து வருகின்றது. ஆனாலும் கூட தங்கள் கொள்கை ரீதியான முடிவில் மத்திய அரசு உறுதியாக இருக்கிறது. இந்நிலையில் கடந்த மே 5 நடைபெற்ற இந்த முறைகேடுகள் குறித்து சிபிஐ வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற குரல்கள் அவர்களால் எழுப்பப்பட்டது. மத்திய கல்வி அமைச்சகம் அளித்த புகாரின் பேரில் நீட் தேர்வில் நடந்த முறைகேடுகள் குறித்து விசாரிக்க சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அதாவது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது என்று சிபிஐ அதிகாரி ஒருவர் தகவல் தெரிவித்துள்ளார். இதே முறைகேட்டில் பதியப்பட்டுள்ள மற்ற வழக்குகளையும் தன் வசம் எடுத்து நிச்சயமாக விசாரிக்கும் நடவடிக்கைகளையும் சிபிஐ தற்போது மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. நீட் தேர்வில் முறைகேடுகள் நடந்ததாக கூறப்படும் விவகாரத்தை சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ விசாரிக்கும் என மத்திய அரசு நேற்று அறிவித்தது. அதன்படி இன்று ஜூன் 23 தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடங்கியுள்ளது. சிபிஐ தேசிய தேர்வு முகமை நடத்திய நடப்பு ஆண்டுக்கான நீட் மற்றும் நெட் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அது சமூகங்களுக்கிடையும் மாணவர்களுக்கிடையும் கடும் பதட்டத்தையும் கடுமையான குழப்பத்தையும் ஏற்படுத்தியது. தொடர்ந்து நீட் தேர்வில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாகவே நாடு முழுவதும் மாணவர்கள் கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். வினாத்தால் கசிவு, தேர்வு முறையில் முறைகேடு, கருணை அடிப்படையில் வழங்கப்பட்ட மதிப்பெண் போன்றவற்றை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடுக்கப்பட்டுள்ளது. தற்போது இது நீதிமன்ற விசாரணையில் உள்ளது. இதில் கருணை அடிப்படையில் வழங்கப்பட்ட மதிப்பெண்களை உடனடியாக ரத்து செய்வதாகவும் அந்த மாணவர்களுக்கு மறு தேர்வு நடத்தப்படும் என்றும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. மாணவர்கள் நீட் மறுத்தேறு வேண்டும் என தொடர்ந்து போராடி வருகிறார்கள். இந்நிலையில்தான் இன்றைக்கு இந்த நீட் தேர்விற்காக சிபிஐ விசாரணை தொடங்கியிருப்பது இதன் ஒரு சிறந்த முன்னேற்றமாகவே பார்க்கப்படுகின்றது. நீட் தேர்வு ஒட்டுமொத்த சமூக குரல்களின் எதிர்ப்பாக இருப்பதாலும் அதனை அடுத்து தற்போது மத்திய அரசியல் ஆளுமைக்கு உட்படுகின்ற மோடி அரசு தன்னிச்சையாக சுயாதீனமாக முடிவெடுக்க முடியாத நிலையில் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் கூட்டணி கட்சிகள் ஆட்சி அமைத்திருப்பதும் கூட இந்த முறைகளை வருகின்ற காலங்களில் மறுபரிசீலனை செய்யுமா? சிபிஐ விசாரணையில் இதுபோன்ற மோசடிகள், தனியாருக்கு தாரை வார்த்து கொடுப்பதை போன்று பல்வேறு கொள்கை முடிவுகள் அடிப்படையிலே உயர்ந்த பிரிவில் இருப்பவர்களும் சாதிய வர்க்க ரீதியாக, இன ரீதியாக, மொழி ரீதியாக, செல்வாக்கு மற்றும் பண ரீதியாக உயர்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு மட்டுமே மருத்துவ கல்வி இருக்கிறதா, அல்லது மத்திய ஆட்சியினுடைய இந்த கொள்கைகள் சாமானியர்களுக்கும் மலை கிராமங்களில் வாழ்கின்ற மக்களுக்கும் விடிவுகாலம் இருக்காதா என்ற பரபரப்பு பல ஆண்டுகளாக தொடரத்தான் செய்கின்றது. இந்நிலையில் இதனுடைய முதல் படியாக இந்த சிபிஐ விசாரணையின் முடிவில் நிச்சயமாக மாறுதல் வரும் என்கின்றார்கள் நாட்டில் உள்ள அறிவுசார் தளத்தின் ஆளுமைகள்.